வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஏஎஸ்சி கன்செக்ஷனில் பார்த்திங்கன்னா 9.5 ஃபிட் வால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடு பீமுக்கு பார்த்திங்கன்னா பலகை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னர் அடிச்சுட்டு அந்த ரன்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கேப் பார்த்திங்கன்னா உடன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த கேப் மேட்ச் ஆகலை, ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீட் வச்சு போட்டாச்சு. அதே மாதிரி இந்த ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த கேப் மட்டும் பார்த்திங்கன்னா உட்டன் பீஸ் வரும், இல்லை அதோட மெட்டல் ஷீட் மேட்ச் ஆகலை. ஃபுல்லாக ஆயில் தடி வச்சுருக்குறாங்க, இல்லை துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ மெட்டல் பிளேட் பார்த்தீங்கன்னா மேலே ரன்னர் மேலே அதை உட்கார வைக்கிறாங்க. மதிய வெயில், நல்லா ஹீட்டு, மெட்டல் பிளேட்டு சூடு. தெரியுதுங்களா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரூம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம், நம்ம கீழே பார்த்தோம், இங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா வால் இருக்குது, அதனால் அந்த வாலில் பார்த்திங்கன்னா அது அப்படியே காங்கிரீட்டாக மாறிடும். இந்த மாதிரி இந்த மெட்டல் ஷீட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அப்படியே பாய் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கம்பியை மேலே வச்சு காங்கிரீட் போட தேவையில்லை. பாய் எதுக்கு போனோம்னா உங்களுக்கு நாளைக்கு அந்த பாய் எடுக்கும்போது நல்லா கிரிப் கிடைக்கும். ஸோ அடியில் சீலிங் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பாய் போட்டு எடுத்தோம்னா இதேமாதிரி பிளாஸ்டிக் சீட்டு போட்டால் அது நைஸாக இருக்கும், கலவை பிடிக்காது. ஆனால் அப்படியே வந்து அதை யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பாய் போட்டு அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதை பிளாஸ்டிக் பண்ணி சீலிங் போட மாதிரி பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ரன்னர் போட்டு முடிச்சாச்சு, எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டாங்க, ரன்னர் போட்டாச்சு. ஓகே, நன்றி நண்பர்களே.